வணக்கம், இது உங்கள் ஓப்பனர்ஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நல்ல ஒரு காலிஃப்ளவர் குருமா தாங்க பார்க்க போகிறோம். இந்த குருமா இட்லி தோசை சப்பாத்திக்கு சூப்பரான சைட் டிஷ்ஷுங்க, சாதத்துக்கு கூட நல்லா இருக்குங்க போட்டு சாப்பிட்றதுக்கு. வாங்க, இந்த குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா? 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்திக்கலாங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவு சோம்பு, 2 பட்டை, 3 கிராம்பு, இதையெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் எடுத்து வச்சுருக்காங்க, அதையும் சேர்த்தி நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது, 1 பச்சை மிளகாய், இதையும் சேர்த்தி நல்லா வதக்கிக்கலாங்க. எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேங்க, மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், இதையும் சேர்த்தி நல்லா வதக்கிக்கலாங்க. 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், குருமாவுக்கு தேவையான அளவு கல்லுப்பு, இதையும் சேர்த்தி நல்லா வதக்கிக்கலாங்க. தக்காளி நல்லா வெந்து வரட்டும். தக்காளி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் மசாலா தூள்லாம் சேர்த்திடலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலாத்தூள், இதையெல்லாம் சேர்த்தி 2 நிமிஷம் வதக்கிக்கலாங்க. அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரை வதக்கிக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் காலிஃப்ளவர் சேர்த்திக்கலாங்க. இந்த காலிஃப்ளவரை நல்லா கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு 10 நிமிஷம் கழித்து எடுத்து வச்சுருக்காங்க. இந்த காலிஃப்ளவர் சேர்த்திக்கலாம். இந்த காலிஃப்ளவரை சுடுதண்ணியில் போடுறதுனால அதில் இருக்கிற பூச்சியெல்லாம் கொஞ்சம் கூட இருக்காதுங்க. இப்போ காலிஃப்ளவர் சேர்த்தி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கினதுக்கப்புறம் 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்திக்கலாங்க. காலிஃப்ளவர் கொஞ்ச நேரம் வேகட்டும், கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கலாம். வெந்து வரட்டும், அது வரையும் மூடி வைக்கலாங்க. அதுக்குள்ளே தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம். 1/2 மூடி அளவு தேங்காய், 6-8 முந்திரி பருப்பு, 1 டீஸ்பூன் அளவு சோம்பு, 1 டீஸ்பூன் அளவு கசகசா, இதையெல்லாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ நீக்கி பார்க்கலாங்க காலிஃப்ளவர் நல்லா வெந்திருக்கான்னு. காலிஃப்ளவர் நல்லாவே வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் அரைச்ச தேங்காய் விழுதை சேர்த்திக்கலாம். சேர்த்துனதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கலாங்க. ரொம்ப தண்ணி சேர்த்திட வேண்டாங்க, குழம்பு லூஸாக போயிடும். கொஞ்சமாக சேர்த்துனா தான் நமக்கு கிரேவி மாதிரி கிடைக்குங்க. சேர்த்தி நல்லா கலந்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் செக் பண்ணிக்கலாங்க. உப்பு காரம் எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ மூடி வைக்கலாம். 5 நிமிஷம் மூடி வைக்கலாங்க, கொதிச்சு வரட்டும். இப்போ நீக்கி பார்க்கலாம். குருமா நல்லாவே கொதிச்சிட்ருக்கு, எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சுங்க. அருமையான காலிஃப்ளவர் குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த குருமா இட்லி தோசை சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. நீங்கள் வேணால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே பிடிக்கும். கடைசியாக கொஞ்சமாக கொத்திமல்லி போட்டு இறக்கிக்கலாம். சுட சுட இட்லியோட நம்ம செஞ்சு வச்ச காலிஃப்ளவர் குருமா ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஓப்பனர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நாங்கள் போடுற புத்தம் புது வீடியோக்கள் நீங்கள் உடனே பார்க்கணுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிங்க.